மூன்றாம் சங்கீதம் ஐந்தாம் வசனம். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். ஜனவரி மாதம் வெளிப்புற ஆராதனை, இந்த புதிய ஆண்டுக்குள்ளே பிரவேசிக்கும் போது கர்த்தர் நமக்கு 23 சங்கீதத்தை ஒரு ஆசீர்வாத வார்த்தைகளாக தந்து அவருடைய கரத்தை பிடித்துக் கொண்டு இந்த புதிய ஆண்டுக்குள்ளே பிரவேசிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்தார். பிரியமானவர்களே, இந்த ஆண்டு முழுவதும் ஒவ்வொரு மாதப்பிறப்பு ஆராதனைகளையும் தொடர்ந்து 23 சங்கீதத்தை தியானித்துக் கொண்டு வருகிறோம். இன்றைக்கும் 23 சங்கீதம் 5 வசனத்தை நாம் தியானிக்க இருக்கிறோம். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி. தாவீது ராஜா, பிரியமானவர்களே, சவுலாலே வேட்டையாடப்படுகிறார். சவுல் ராஜா தாவீதை பிடிப்பதற்காக, அந்த ஒரு தனி மனிதனை பிடிப்பதற்காக ஒரு திரளான சேனையை சேர்த்து கொண்டு வருகிறார். இஸ்ரவேலின் இராணுவத்தோடு கூட ஒரு தனி மனிதனை பிடிப்பதற்காக வருகிறார். தாவீதே சொல்லுகிறான், நான் ஒரு செத்த நாய், நான் ஒரு தெள்ளு பூச்சி, என்னை வேட்டையாட இவ்வளவு பெரிய சேனையோடு கூட வருகிறீர்கள். இன்னொரு இடத்துல தாவீது சொல்லுகிறான், துர்ச்சன பிரவாகம் என்னை சூழ்ந்து கொண்டது. கெட்ட ஜனம், துர்ச்சனம், பிரவாகம் என்றால் வெள்ளம், கெட்ட ஜனம் என்னை வெள்ளம் போல சூழ்ந்து கொண்டார்கள். மரண கண்ணி என் மேல் விழுந்தது, சுருக்கு என் கழுத்துல சுருக்கு விழுந்தது, ஆனாலும் கர்த்தர் என்னை தப்புவித்தார். பிரியமானவர்களே, அங்கே தாவீதுடைய சத்துரு தாவீது சவுல் என்று பார்க்கிறோம். இன்னும் அநேக சத்துருக்கள் அவனுக்கு இருந்திருக்கலாம். அவன் எழுதுகிறான், என் சத்துருக்கள் என்று சொல்லி. இன்றைய சிறிது நேரம் கர்த்தர் சமயம் வருவது போல நம்முடைய சத்துருக்களை நாம் அடையாளம் கண்டுகொள்ள வேண்டும். நம்முடைய சத்துருக்கள் யார்? என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி. சில வேளைகளில் நம்ம மித்திருக்களை, நண்பர்களை சத்துருக்களாக நினைத்து விடுவோம். நம்முடைய சத்துருக்களை நண்பர்களாக நினைத்து விடுவோம். முதலாவது நம்முடைய சத்துருக்கள் யார் என்பதை கொஞ்சம் உங்களுக்கு அடையாளம் காட்ட விரும்புகிறேன். இன்றைக்குள்ள தியானத்தில் வேதத்தில் வாசிக்கிற எபேசியர் 6:11-12 வசனங்களிலே, நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்துக் கொள்ளுங்கள். எதற்கு? பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாக வேண்டும். பிசாசோடு எதிர்த்து நிற்க அல்ல, ஒருவேளை ஜபத்தில் பிசாசோடு எதிர்த்து நின்று விடலாம். பிசாசோடு எதிர்த்து நிற்பதற்காக அல்ல, பிசாசினுடைய தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க. அவனுடைய தந்திரம் என்ன? ஏனெனில், காரணம் சொல்றேன், ஏன் பிசாசுடைய தந்திரங்களோடு எதிர்த்து நிற்கணும்? மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் நமக்கு போராட்டம் அல்ல, மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் நமக்கு போராட்டம் அல்ல. இது ஒரு தந்திரம், பிசாசுடைய தந்திரத்தில் நாம் நம்முடைய உலகத்தில் இருக்கிற ஜனத்தை, நம்முடைய அதிகாரிகளை, நம்மோடு பணி செய்கிறவர்களை, அக்கம் பக்கத்தில் இருக்கிறவர்களை, சபையில் உள்ள விசுவாசிகளை, நம் உடன் பிறந்தவர்களை, இன்னும் வேதனை நம்முடைய வீட்டாரை, நம்முடைய அப்பாவை அம்மாவை, நம்முடைய பிள்ளைகளையே நாம் சத்துருக்களாக நினைத்து விடுகிறோம். சில வேளைகளில் வேத வசனங்களை கூட தவறாக நாம் புரிந்து கொள்வோம், தவறாக பயன்படுத்தும். வீட்டில் கூட ஒரு சின்ன பிரச்சனை வந்த உடனே ஆண்டவரே சொன்னார், வீட்டார் தான் ஏன் சத்துரு, எனக்கு சத்துருவே என் வீட்டார் தான்,
பிரியமன் நம்முடைய வீட்டார் நமக்கு சத்துருவ இல்லை. அப்ப ஆண்டவர் சொன்னார, இதுதான் பிசாசினுடைய தந்திரம், இதுதான் பிசாசினுடைய தந்திரம். நீ தயவுசெய்து அந்த வசனத்தை யாரும் சொல்லிடுறாங்க, எனக்கு என் வீட்டார் தான் சத்துரு, எனக்கு முதல் சத்துருவே என் வீட்டார் தான் அப்படி சொல்லிடுறாரு. ஏசு அப்படி சொல்லல, நம்ம எல்லாருக்கும் அவங்க அவங்க வீட்டார் தான் கண்டிப்பா சத்துரு அப்படின்னு சொல்லு. அப்படியான இயேசுக்கு சத்துரு மரியாதா யாராவது சொல்லுவாங்களா? பிரியமானவர்களே, அங்கே மத்தேயு 10 அதிகாரத்தில் சீஷர்களை ஊழியத்துக்கு அனுப்புகிறார். சுவிசேஷத்தினுடைய வல்லமையை பற்றி சொல்லுகிறார். அப்ப சொல்ற, நான் வந்து சமாதானத்தை போட வந்தேன் என்று நினையாதீங்க, நான் அக்னியை போட வந்தேன். இதனால ஒரு பெரிய அக்னி பற்றி எரிய போகுது. ஒரு பிற இனத்தை சேர்ந்தவன் ரட்சிக்கப்படும் போது, இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் போது, சத்தியத்தின் நிமித்தம் அவனுடைய குடும்பத்தார் அவனுக்கு சத்துருவாக மாறுவார். இன்றைக்கு இன வெறியினாலே மத வெறியினாலே எத்தனை ஆணவ கொலைகள் என்றெல்லாம் நம்ம பேப்பர்ல படிக்கும். பிள்ளைகள் ரட்சிக்கப்பட்டாங்க, வீட்டு வெளியே போயிடு, உனக்கு சொத்துல பங்கு கிடையாது, ஐயோ கேவலமா இருக்கு அந்த இது, அந்த மாதிரில போய் சேர்ந்துட்டிய. பிள்ளைகளுக்கு விஷம் கொடுத்து, நீ ஒன்னு ஏசு விட்டு இல்லைன்னு அந்த விஷத்தை கொடுத்து செத்து போயிடு என்று பிள்ளைகள் கையில விஷம் கொடுத்து கொண்ட பெற்றோர்கள் உண்டு. அங்கே நீ சத்தியத்துக்காக வரும்போது உன்னுடைய வீட்டார் உனக்கு சத்துருவா இருப்பார்கள், வீட்டாரே உன்னை எதிர்ப்பார்கள். அப்பா பிள்ளையை எதிர்ப்பார், அப்பா பிள்ளையை கொல்ல வகை தேடுவார், அப்பா பிள்ளையை வீட்டை விட்டு விரட்டி விட்டுருவார், அப்பா பிள்ளையை அடிப்பார், கோயிலுக்கு போனா அப்பா பிள்ளையை அடிப்பார். வேற எந்த பாவமும் செய்யலை, கோயிலுக்கு போச்சு அதுக்காக அடிப்பார். மதம் மாறிச்சுன்னா வெட்டுவார், கணவன் அடிப்பான். மனைவி இயேசுவை ஏற்றுக்கொண்டான் என்று தெரிந்தார், கணவன் அடிப்பான். பைபிள் வாசா அப்படி கிழிச்சு போடுவான் இருக்கு இல்லையா? அதைத்தான் இயேசுவின் வீட்டாரும் உனக்கு அவ்வளவு தூரம் இந்த சத்தியத்துக்காக நீ வரும்போது உன் வீட்டாரும் உன்னை எதிர்ப்பார்கள் என்று சொன்னாரே ஒழிய, இது பிசாசுடைய தந்திரம். என்ன ஒரு சூழ்நிலை வந்தாலும், என்ன ஒரு பைக் வாங்கணும்னு பையன் நினைப்பான், அம்மா வேண்டாம் வாங்க, எனக்கு என் வீட்டாரே எனக்கு சத்து, நான் எது செய்யணும்னாலும் எங்க அம்மா விட மாட்டாங்க. அப்படி அல்ல பிரியமானவர்கள், இதுதான் பிசாசினுடைய தந்திரம். நம்முடைய சத்துருக்கள் மாம்சமும் ரத்தமும் அல்ல, நம்முடைய யுத்தம் மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் அல்ல, அது துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் பொல்லாத லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் கிரிய செய்கிற பொல்லாத ஆவிகளோடும் தான் நமக்கு போராட்டம் இருக்கிறதே ஒழிய மனுஷரோடு நமக்கு போராட்டம் கிடையாது. இப்போ முதலாவது உடைய சத்துருக்களை நாம் அடையாளம் கண்டுவது, அந்த சத்துருக்களுக்கு முன்பாக அவர் நமக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துகிறார். பிரியமானவர்களே, கொஞ்சம் உங்களுக்கு இந்த சத்துருக்களை நான் அடையாளம் காட்டி கொடுக்கும்படியாக. நமக்கு சத்துருக்கள் என்று இயேசு யார் யாரை சொன்னார், அதை எப்படி புரிந்து கொள்வது, எப்படி நாம் அவர்களை அடையாளம் கண்டுகொள்வது என்று உங்களுக்கு கொஞ்சம் காட்டி கொடுக்க விரும்புகிறேன். முதலாவது லூக்கா 1:74 வசனத்திலே வாசிக்கும், அது ஒரு தீர்க்க தரிசன வசனம். பிரியமானவர்களே, லூக்கா 1:74 இயேசு கிறிஸ்து பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் தமது ஜனத்தை மீட்டு கொண்டு நம்முடைய சத்துருக்களின் நின்றும் நம்மை பகைக்கிற யாவருடைய கைகளின் நின்றும் நம்மை ரட்சிக்கும்படிக்கு. சத்துருக்கள் யார்? முதலாவது நம்மை பகைக்கிறவர்கள், நம்மை பகைக்கிறவர்கள். நம்மை பகைக்கிறவர்கள்ல ரெண்டு விதமான மக்கள் இருப்பார்கள், நம்மை பகைக்கிறவர்கள்ல இரண்டு விதமான மக்கள் இருப்பார்கள். ஏதோ ஒரு காரணம் இருக்கும், நம்மை பகைப்பதற்கு ஒரு காரணம் இருக்கும், அதனால நம்மை பகைப்பார்கள். ஆனா
நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன், நம்முடைய போராட்டம் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல. சிலர் நம்மை பகைப்பார்கள், பகைப்பதற்கு எந்த ஒரு காரணமும் இராது. சங்கீதம் 35:19 வாசிக்கிறோம், வீணா எனக்கு சத்துருக்கள் ஆனவர்கள். வீணா எந்த ஒரு ரீசனும் இல்லாமல், வீணா எனக்கு சத்துருக்கள் ஆனவர்கள், என் நிமித்தம் சந்தோஷியாமலும் முகாந்திரம் இல்லாமல் என்னை பகைக்கிறவர்கள் கண் சிமிட்டாமலும் இருப்பார்களாக. சிலர் பகைக்கிறார்கள், முகாந்திரம் இல்லாமல் பகைக்கிறார். There is no reason. There is no proper reason. முகாந்திரம் இல்லாமல் என்னை பகைக்கிறார்கள். 38:19 வசனம், என் சத்துருக்கள் வாழ்ந்து பலத்திருக்கிறார்கள், முகாந்திரம் இல்லாமல் என்னை பகைக்கிறவர்கள் பெருகி இருக்கிறார்கள். முகாந்திரம் இல்லாமல் என்னை பகைக்கிறவர்கள் பெருகி இருக்கிறார். சங்கீதம் 109:3, பகை உண்டாக்கும் வார்த்தைகளால் என்னை சூழ்ந்து கொண்டு, அவங்க பேசுகிற வார்த்தைகளே பகையை உண்டாக்குகிற வார்த்தை, ஒரு வெறுப்பை ஒரு எதிர்ப்பை உண்டாக்குகிற வார்த்தைகள், பகை உண்டாக்குகிற வார்த்தைகளால் என்னை சூழ்ந்து கொண்டு முகாந்திரம் இல்லாமல் என்னோடு கூட போர் செய்தார். நீங்கள் விளங்கிக் கொள்வதற்காக சொல்லுகிறேன், வேலை ஸ்தலத்தில் சிலர் இருப்பார், ஏன் உங்களை வெறுக்கிறாங்கன்னு அவங்களுக்கும் தெரியாது உங்களுக்கும் தெரியாது. நான் பணி செய்யும் போது இன்னொரு ஆசிரியர் என்னோடு கூட பணி செய்தார், ஏனோ அவர் என்னை அதிகமாக வெறுப்பார். அப்ப மூன்றாவது ஒரு ஆசிரியர், இரண்டு பேரையும் அறிந்தவர், ஆச்சரியமாக ஒரு கேள்வி கேட்டார், சைமன் சார் இன்னார் உங்களை போல வெறுக்கிறாரு, உங்க பேரை சொன்னாலே சீர்றார், ஏன் சார்? ரெண்டு பேரும் ஒரே ஊரை சேர்ந்தவங்க, ரெண்டு பேரும் ஒரே கல்லூரியில் படித்தவங்க, ரெண்டு பேரும் ஒரே பாடத்தை படித்தவங்க, ரெண்டு பேரும் ஒரே இனத்தை சேர்ந்தவங்க, ரெண்டு பேரும் புராட்டஸ்டன் கிறிஸ்தவங்க, சொன்னவர் கேத்தலிக், நீங்க அவரை பத்தி ஒன்றும் பேச மாட்டேங்கிறீங்க, ஆனா அவர் உங்க பேரை சொன்னாலே சீர்றார் சார். பிரியமானவர்களே, ரீசன் கிடையாது, முகாந்திரம் இல்லாமல் நம்மை பகைக்கிறார். இங்கதான் நம்முடைய பிசாசுடைய தந்திரத்தை அறிய வேண்டும். அப்ப அவர்கிட்ட பிரச்சனை இல்லை, ஏன் என்ன பகைக்கிறார், அது ஒரு வான மண்டலங்களில் கிரியை செய்கிற ஒரு பொல்லாதார், ஏதோ ஒரு பகை வருகிறது. சில குடும்பங்கள் இப்படி பகை இருக்கும், நல்ல மருமகளா இருப்பார், மாமியாருக்கு ஒரு வெறுப்பு இருக்கும், அதுக்கு அந்த மருமகட்ட எந்த காரணமும் இருக்காது, ஏனோ வெறுப்பார். ஒரு பொறாமை என்ன சொல்லலாம், ஒரு ஆவி கிரியை செய்கிறது, முகாந்திரம் இல்லாமல் பகைப்பார், குற்றம் கண்டுபிடிப்பார், பகை உண்டாக்கிற வார்த்தைகளை பேசுவார், பகை உண்டாக்கிற வார்த்தைகளை சுத்தி சுத்தி வரும், சூழ்ந்து கொண்டு நெருக்குவார். முன்னே போனால் பிரச்சனை, பின்னே போனால் பிரச்சனை, வலது பக்கம் பிரச்சனை, இடது பக்கம் பிரச்சனை, உட்கார்ந்தா தப்பு, உட்கார்லன்னா தப்பு, எதை செய்தா சரி எதை செய்தா தப்பு என்றே அந்த புதிதாக வந்த பெண்ணுக்கு தெரியாமல் போய்விடும். உடனே இந்த பிள்ளை என்ன செய்ய ஆரம்பிக்கும், மாமியாரை வெறுக்க ஆரம்பிக்கும், இல்ல கணவன் போய் மாமியாரை குறை சொல்ல ஆரம்பிக்கும், உரலுக்கு ஒரு பக்கம் இடி மத்தளத்துக்கு ரெண்டு பக்கம் இடின்னு ஊர்ல சொல்லுவாங்க, இவன் மனைவிக்காகவும் இறக்கப்படுவான், அம்மாட்டியும் ஒன்னும் சொல்ல முடியாது.
இதை சொல்ல கேட்டு அம்மா பையன் வெட்டவும் முடியாது. மனைவி பக்கத்தில் நியாயம் இருக்குன்னு தெரியும். ஒன்னே ஒன்று சொல்லுவான், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. அம்மா அவ அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் கேட்ட அன்னையிலிருந்து ஜபிக்க ஆரம்பிச்சிருவான், ஆண்டவரே எனக்கு என்னைக்கு விடுதலை கிடைக்கும், என்னைக்கு ஆண்டவரே இந்த பிரச்சனை தீரும். அப்படின்னா என்ன ஜபிக்கிற, வேற ஒன்றும் இல்லை, என்னைக்கே இவ தலையை கீழே போடுவான், எனக்குன்னு ஒரு விடுதலை கிடைக்காதா, ஜபிக்க ஆரம்பிச்சிருவான். இயற்கை கசப்பு அது அப்படியே ஸ்ப்ரெட் ஆகும். நீ விளங்கிக் கொள்வதற்காக சொல்ற. அப்ப அங்க சத்துரு என்று சொல்லுகிறது மாமியாரோ மருமகளோ அல்ல, அங்கே பகை உண்டாக்குகிற ஒரு ஆவி கிரியேட் செய்கிறது. அதற்கு யார் இடம் கொடுக்கிறார்களோ, அது மாமியாரா இருக்கலாம், மருமகளா இருக்கலாம், கூட வேலை செய்கிறா இருக்கலாம், அண்ணனா இருக்கலாம், தம்பியா இருக்கலாம், பக்கத்து வீட்டுக்காரா இருக்கலாம், சபையில் உள்ள விசுவாசிகளாக இருக்கலாம், யாரோ யார் இடம் கொடுக்கிறார்களோ அவர்கள் மூலமாக அது ஆரம்பிக்கும். பகை உண்டாக்குகிற வார்த்தைகளை முகாந்திரம் இல்லாமல் பேசுவார்கள். அப்ப கொஞ்சம் கொஞ்சமாக கேட்க கேட்க நமக்கு வெறுப்பு வந்துடும், நம்ம வெறுக்க ஆரம்பிப்போம், நம்ம அதை பற்றி பேச ஆரம்பிப்போம், அது பரவ ஆரம்பிக்கும். பிரியமானவர்களே, முதலாவது நம்முடைய வாழ்க்கையில் வருகிற சத்துரு மற்றவர்களோடு பகை உண்டாக்குகிறவரால் நம்மை பகைக்கிறவர்கள், அவர்களை நாம் பகைக்கிறோம். இந்த சத்துருவை நம் அடையாளம் கண்டு இந்த சத்துருவுக்கு எதிர்த்து நிற்க, இந்த பிசாசினுடைய தந்திரத்துக்கு எதிர்த்து நிற்க நாம் திராணி உள்ளவர்களாக வேண்டும். அதுக்கு தான் அவருடைய சர்வாயுத வர்க்கத்தை தரிக்க வேண்டும். அந்த சர்வாயுத வர்க்கத்தை தரிக்கும் போது அந்த துரைத்தனத்தை எதிர்த்து நிற்போம். அது மாமியார் என்ற ஒரு துரைத்தனமாக இருக்கும், அந்த பெண் அல்ல, அந்த தாயார் அல்ல, அந்த பதவி மாமியார். பிரியமானவர்களே, அதான் துரைத்தனம். எல்லாம் மருமகா ஒரு துரைத்தனம், நான் ரொம்ப படிச்சிருக்கேன் ஒரு துரைத்தனம். துரைத்தனம் என்று சொல்வது ஒரு லார்ட்ஷிப், துரைங்கிறாங்க, ஒரு ஆளுகை. ஆளுகை யார் கையில் இருக்கு, சாவி யார் கையில் இருக்கு? சிலருக்குலாம் இந்த காக்கா வலிப்பு அந்த மாதிரி, சாவி யார்கிட்ட இருக்குங்கிறதுலே போட்டியும், அந்த சாவி எடுத்துக்கிட்டா அந்த வலிப்பு நின்றும். சில வேளை அந்த மருமகளுக்கோ அந்த மாமியாருக்கோ இல்லை வேலை ஸ்தலங்கள்ல அந்த துரைத்தனம், அந்த ஆளுகை. இப்ப நாம் எதிர்க்கிறது ஒரு மனுஷனே அல்ல, நமக்கு பகை உண்டாக்குவது ஒரு மனுஷன் அல்ல, அந்த துரைத்தனம். இதை ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு பிரசங்கர் இப்படியாக சொன்னார், அந்த நாட்கள் எல்லாம் அந்த பேருந்துகளுக்கு தலைவருடைய பெயர் இருந்தது, அண்ணா போக்குவரத்து கழகம், பெரியார் போக்குவரத்து கழகம் என்றெல்லாம். பிரியமானவர்கள், ஒரு வேடிக்கையாக இப்படி சொன்னார், அங்க ஒரு போலீஸ்காரர் ஒரு மத்தா புகுச்சி மாதிரி இருக்கார், ஒல்லியா ரொம்ப பலவீனமா இருக்கிறார். அவர் அங்க டிராபிக்ல நின்றுட்டு அப்படி ஸ்டாப்னு கையா காட்டினா அந்த பிரசங்கர் வேடிக்கை, அண்ணாவும் நின்றனும் பெரியாரும் நின்றனும், அங்க வர்ற பிஎம்டபிள்யூ நின்றோன்னா அங்க வர்ற வேற எந்த கார ஸ்கவுடா எது வந்தாலும் நின்றணும், லாரியும் நின்றணும் ஆட்டோவும் நின்றணும். அப்ப அங்க வர்ற லாரி வந்து பயப்படுறது இந்த மத்தாப்பு குச்சி மாதிரி இருக்கிற போலீஸ்காரனுக்கு அல்ல, அந்த போலீஸ்காரனிடத்தில் இருக்கிற துரைத்தனம். அவன்கிட்ட ஒரு அதிகாரம் இருக்கு, அவன் ஸ்டாப்னு சொன்ன நம்ம நிறுத்துறது காரணம் அந்த அதிகாரம். அந்த மனுஷன் மேல நம்ம கோபப்பட வேண்டாம். அந்த அதிகாரம் நமக்கு சாதகமா இருக்கிறதா பாதகம் இருக்கிறதா, முகாந்திரம் இல்லாமல் பகைக்கிறார்களா, இப்படி ஒரு கேள்வி வருகிறது. பிரியமானவர்களே, இந்த சத்திற்கு முன்பாக இப்படி முகாந்திரம் இல்லாமல் நம்மை பகைக்கிற சத்திற்கு முன்பாக கர்த்தர் உங்களுக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துவார். ஹல்லேலூயா.
கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை நல்ல சந்தோஷமா இருக்கு, மகிழ்ச்சியா இருக்கு. குடும்பத்துல வேலை ஸ்தலத்துல இன்றைக்கு கர்த்தர் நல்ல செய்தியை தர்ற, யாரோ முகாந்திரம் இல்லாமல் உங்களை பகைக்கிறாங்க, பகை உண்டாக்குறாங்க, அவங்களுக்கு முன்பாக கர்த்தர் உங்கள் தலையை உயர்த்துவார், கர்த்தர் உங்களுக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துகிறார். இரண்டாவதாக நாம் அடையாளம் கண்டுகொள்ள வேண்டிய நம்முடைய சத்துரு யார்? லூக்கா 19:27. இந்த வசனங்கள் எல்லாம் வெவ்வேறு சூழ்நிலையிலே சொல்லப்பட்டிருந்தாலும் இந்த சத்துரு யார் என்பதை நீங்கள் அடையாளம் கண்டு இந்த சத்துருக்களுக்கு முன்பாக கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த வாக்கு திட்டத்தின்படியே கர்த்தர் ஆயத்தப்படுத்துகிற பந்தியை நீங்கள் அறிந்து கொள்ளும்படியாக அந்த சத்துருக்களை மாத்திரம் உங்களுக்கு சற்று அடையாளம் காட்டிக் கொண்டிருக்கிறேன். வெவ்வேறு சூழ்நிலையிலே எழுதப்பட்ட வசனங்கள் இங்க இயேசு சொல்லுகிறார். 19:27 ஒரு கதை சொல்லிவிட்டு, ஒரு ஓமை சொல்லிவிட்டு, அன்றியும் தங்கள் மேல் நான் ராஜாவாகிறதற்கு மனதில்லாதிருந்தவர்களாகிய என்னுடைய சத்துருக்களை இங்கே கொண்டு வந்து எனக்கு முன்னே வெற்றி போடுங்கள் என்று சொன்னான் என்றார். ஒரு ஓமையில சொல்ற. இப்ப அந்த ஓமையை நம்ம படிக்கல. அந்த சத்துரு என்றால் யார்? அந்த ராஜா சொல்லுகிறார், தங்கள் மேல் நான் ராஜாவாகிறதற்கு மனதில்லாதிருந்தவர்களாகிய என்னுடைய சத்துருக்கள். ரெண்டாவது, ஆவிக்குரிய உலகத்தில் குரோதமாக வருகிற சத்துருக்கள் நம்முடைய மேன்மையை சிலர் விரும்ப மாட்டார். முதல்ல முகாந்திரம் இல்லாமல் பகைப்பார்கள். இப்ப ஏதோ ஒரு முகாந்திரம் இருக்கிறது, அந்த முகாந்திரம் ஏற்புடையதாக இல்லை. நம்முடைய ஒரு மேன்மையை ஏற்றுக்கொள்ள முடியும். உலகம் முழுவதிலும் சத்துரு இருக்கும். நான் ராஜாவாகிறத அவங்களால ஏற்றுக்கொள்ள முடியல. ஒரே குடும்பத்தில் இருப்பாங்க, ஒரே குடும்பத்தில் இருப்பாங்க. தம்பிக்கு ஒரு பதவி கிடைக்கிறத அண்ணன் ஏற்றுக்கொள்ள மாட்டான், அண்ணனுக்கு ஒரு பதவி கிடைக்கிறத தம்பி ஏற்றுக்கொள்ள மாட்டான். அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. இவ ஒரு குரூப் இருக்குது, அந்த குரூப்ல ஒரு ஆளை நம்ம லீடர் ஆக்குறோம், நிறைய பேரால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஒரு பகைவர், நாம் அவர்கள் மேல ஒரு தலைவனாக இருக்கிறது, நமக்கு ஒரு மேன்மை கிடைக்கிறது, ஏற்றுக்கொள்ள முடியாது. ஒரு 10 பேரை ஒரு ப்ரோக்ராம், ஒரு கேம்ப் கூட்டு போறோம், எல்லாம் 10 பேர் வந்துட்டாங்க. பிரதர்ஸ், ஒரு தம்பி ஒரு பிரதர் இருக்கிற பிரதர், நீங்க தான் இதை இன்சார்ஜா பார்த்துக்கோங்க, எல்லாரும் அவர் சொன்னபடி கேள்விப்படிங்க, அவர் தான் இன்றைக்கு இந்த கேம்புக்கு லீடர். சொன்ன உடனே ஒருத்தர் நான் கேம்புக்கு வரலான்றிருவாங்க. அவன் என்ன லீடரா இருக்குது, என்ன வர்றது? நம்முடைய மேன்மையை விரும்பாத, ஏற்றுக்கொள்ளாத அநேகர் இருப்பாங்க. இது ஒரு சத்து. அவங்க விரும்பவே நம்மை விரும்பாம இல்லை, நம்ம ஒண்ணு என்ன சொல்லணும், என்ன வெறுப்புறான், என்ன வெறுக்கிறான், உங்களை வெறுக்கல. நல்லா பாருங்க, யாரு எதை வெறுக்கிறான்? அவன் ராஜாவாகிறதை வெறுக்கிறான், தங்களுக்கு மேல் அவன் ராஜாவாகிறதை வெறுக்கிறான், அந்த மேன்மையை வெறுக்கிறான். நமக்கு மனுஷனோடும் மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் யுத்தம் அல்ல, இது ரொம்ப ஆழமான காரியம். இப்படி உங்க ஆபீஸ்ல இருப்பாங்க, நல்ல உங்க ஃப்ரெண்டா இருந்திருப்பாங்க, அங்க கலீக், ரெண்டு பேரும் ஒன்னா கேன்டீன் போயிருப்பீங்க, ரெண்டு பேரும் ஒன்னா உட்காந்து பேசிட்டு இருப்பீங்க, ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் காத்திருந்து பஸ்ல ஏறி சேர்ந்து போயிருப்பீங்க. உங்களுக்கு ஒரு ப்ரமோஷன் கிடைச்சது, அன்னையிலிருந்து அவங்க முகம் மாறி இருக்கும். நீங்கெல்லாம் இப்ப ஆபீஸர் ஆயிட்டீங்க, அவங்களோட நான் வரலம்மா.
கேண்டீன் போடலாம்னு இல்லை, நீங்க போயிட்டு வாங்க. அவங்க ஏதோ உங்களை பகைக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்லி நீங்க அவங்கள பகைச்சிடாதீங்க. இதுதான் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாக வேண்டும். பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாக வேண்டும். ஊழியங்கள்லேயும் ஒரு பிரியமானவர்கள் ரொம்ப பெருசா இல்லை, ஒரு ஆளை ஜபம் நடத்துங்க, முதல்ல போய் இந்த பிரேயர் ஓபனிங் பிரேயர் நீங்க ஆரம்பிங்கன்னு சொல்லிட்டா ரெண்டு பேருக்கு முகம் செத்துடும். அவனுக்கு ஜெபம் பண்ண சொல்றான், அவன் ஓபனிங் பிரேயர் பண்ண உருப்பட்டாப்புல தான் இன்னைக்கு. அப்படி சொல்லுகிறது யாரா இருக்கும், உங்களுக்கு நண்பராகவே இருக்கும், உங்க தம்பியா கூட இருக்கு. எங்க அண்ணனுமே ஓபனிங் பிரேயர் பண்ண சொல்லிட்டாரு பாஸ்டர், பாஸ்டருக்கு என்ன தெரியும், எங்க அண்ணன் ஓபனிங் பிரேயர் பண்ண இன்னைக்கு ஆராதனை உருப்படும். தம்பி சொல்லுவான், அவர்கள் பகைக்கிறது பிரியமானவர் ராஜாவாயிருக்கிறது. உங்களுக்கு வருகிற மேன்மையை, உங்களுக்கு வருகிற ஒரு உயர்வை மற்றவர்களை சிலரால் ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்படி மற்றவர்கள் நம்மை காரணம் இல்லாமல் பகைக்க பகைக்க நமக்கு அது ஆசீர்வாதமாக முடியும். அவருடைய கண்களுக்கு முன்பாக கர்த்தர் நமக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துகிறார். நம்முடைய பகைவர்களை கண்டுகொள்ள வேண்டும், அது ஒரு ஸ்பிரிட். அதுதான் கர்த்தர் ஆழமாக நமக்கு அடையாளம் காட்ட விரும்புகிறார். அது மனிதனுக்குள்ளாக இருந்து கிரியை செய்கிற ஒரு ஸ்பிரிட், ஒரு பொறாமையின் ஆவியா இருக்கலாம், இல்ல தனக்கு இந்த பதவி கிடைக்கவில்லை என்று எரிச்சலா இருக்கலாம், இல்லாவிட்டால் ஒரு பெருமை, அவனுக்கு கீழே நம்ம இருக்கணுமா, அவன் நமக்கு ராஜாவா இருக்கணுமா, ஒரு பெருமையா இருக்கலாம். அந்த ஆவிக்கு விரோதமாக நான் போராட வேண்டுமே ஒழிய அந்த வான மண்டலங்களில் கிரியை செய்கிற பொல்லாத ஆவிகளுக்கு விரோதமாக போராட வேண்டுமே ஒழிய அந்த மனுஷனுக்கு விரோதமாக அல்ல. அவன் உங்களுக்கு சத்துருவாக இருப்பதற்கு காரணம் அவன் உங்களை வெறுக்கல, நீங்கள் தங்களுக்கு மேல் ராஜாவாகிறதே அவன் வெறுக்கிறான். அப்ப முதலாவது முகாந்திரம் இல்லாமல் பகைப்பார்கள், இன்னொன்று ஒரு முகாந்திரம் இருக்கிறது, நீங்கள் ராஜாவாகிறீர்கள், ஒரு காரணம் இருக்கிறது. ஆனால் அந்த சத்துருவாக அவர் மாறுவதற்கு காரணம் ஒரு பொறாமை, ஒரு பெருமை, இல்லை தங்களை கிடைக்கவில்லை என்ற எரிச்சல், அந்த ஸ்பிரிட். பிரியமானவர்களை இதை சிந்திக்கும் போது என்னுடைய வாழ்க்கையில் வந்த சில சம்பவங்கள் எல்லாம் எனக்கு நினைவுக்கு வந்து கொண்டு, இப்படி என்னை வெறுத்திருக்கிறார்களே, இப்படி என்னை பகைத்திருக்கிறார்களே. எல்லாமே முகாந்திரம் இல்லாமல் பகைக்கவில்லை, ஒரு முகாந்திரம் இருக்கிறது. பிரியமானவர்களே, ஊழியத்தின் பாதையில் இவர்
ஒரு சிறு சம்பவத்தை நான் சொல்லுகிறேன். ஒரு சபையில் ரெண்டு மூத்த விசுவாசிகள், அந்த சபைக்கு வருகிற எல்லாரையும் விசாரிப்பார்கள். நல்ல சபையில் அந்த விசாரிப்பு ஊழியம், புதியாசுமாக்களை சந்தித்து விசாரிக்கிற ஊழியத்தை மிக நன்றாக செய்வார். நான் வாலிப பையன், திருமண நாட்களுக்கு முன்பாக மிக ஒரு சாதாரண உதாரணத்தை சொல்லுகிறேன், எடுத்துக்காட்டு காட்டு. அந்த ரெண்டு மூத்த சகோதரர்களும் அங்கே நின்று ஆராதனை முடிந்த பிறகு போகிறவர்களை விசாரிக்கிறார். நான் வருகிறேன், ரொம்ப அன்பா இந்த தம்பி தம்பின்னு பழகுவாங்க. அப்ப அங்க ஒரு சைக்கிள் இருந்தது. ஒருவர் இன்னொரு இடத்துல கேட்கிறார், ஒருவர் இன்னொரு இடத்துல கேட்கிறார், இந்த சைக்கிள் யாருது? ஏன்னா அவங்க புது ஆத்மாக்களை விசாரிக்க அவ்வளவு நல்ல அக்கறை உள்ளவர்கள். இந்த சைக்கிள் யாருது, இந்த சைக்கிள் யாருடையது என்று கேட்ட உடனே நான் அவரை பார்த்திருக்கிறேன், அவர் அந்த சைக்கிளில் வருவதை பார்த்திருக்கிறேன், இது இன்னாருடைய சைக்கிள், இதோ கேட்கிறார்களே என்று சொல்லி இது இன்னாருடைய சைக்கிள் என்று சொன்னேன். சொன்ன மாத்திரத்திலே பிரியமானவர்கள், அப்போதே அவர்களுக்கு ஒரு 40-50 வயது இருக்கலாம், எனக்கு அப்போது ஒரு 23 வயது இருக்கும், 23-24 வயது இருக்கும். இது இன்னாருடைய சைக்கிள் என்று நான் சொன்ன மாத்திரத்திலே ஒருவர் சொன்ன வார்த்தை, பிரதர் கவனிச்சுக்கோங்க, இவன் நமக்கு போட்டியாவார். சிரிச்சிட்டு தான் சொன்னார். ஏன்னா வர்ற விசுவாசிகள் எல்லாம் அவங்க ரெண்டு பேரும் கவனிக்கிறாங்க. இன்னைக்கு நான் தெரியாம இது யாருடைய சைக்கிள்னு ஒன்று, இது இன்னாருடைய சைக்கிள் நான் சொல்லி போட்டேன். உடனே ஒருவர் சொன்ன வார்த்தை, பிரதர் கவனிச்சுக்கோங்க, இவன் நமக்கு, இவர் நமக்கு போட்டியா வராருன்னார். போட்டியா வந்தனோ வரலையோ, பிரியமானவர்களே, அவங்க ரெண்டு பேரும் விசுவாசிகளாக இருந்த தங்களுடைய ஓட்டத்தை ஓடிக்கொண்டிருந்தார்கள். ஆனால் அவருடைய கண்களுக்கு முன்பாகவே கர்த்தர் என்னை அதே சபையிலே உதவி ஊழியனாக, ஒரு பாஸ்டர் என்ற அந்தஸ்தில் என்னை உட்கார வைத்தார். நான் தாழ்மையாக சொல்றேன், கர்த்தர் நம்ம அவர்கள் சத்துரு என்று சொல்ல அந்த அளவுக்கு சொல்லலை. ஆனால் இப்படி எண்ணங்கள் மனிதர்களுக்குள்ள வருவது இயற்கை. இப்படி எவ்வளோ உதாரணம் சொல்ற, நீ ஒரு காரியம் செய்றீங்கன்னா அதை ஏற்றுக்க முடியாது. அப்போ முதல்ல முகாந்திரம் இல்லாமல் பகைத்தார்கள், ரெண்டாவது ஏதோ ஒரு முகாந்திரம் இருக்கு, அந்த முகாந்திரம் நம்மை பகைக்கிறதற்கு நமக்கு அவர்கள் சத்துருக்களாக மாறுவதற்குரிய ஒரு மகாந்திரம் அல்ல. இந்த என்னுடைய சைக்கிள் தானே வேற தப்பாது. பிரியமானவர்களே, அந்த அருமையான தேவ மனிதர்களையும் நான் சத்துருக்கள் என்று சொல்லல, ஆனா இப்படி ஒரு ஸ்பிரிட் இருக்கு, ஏற்றுக்கொள்ள மனம் இருக்காது, ஏற்றுக்கொள்ள மனம் வராது, சொந்த பேராது. செல்லவன் சொல்ல, சரிப்பா நான் சண்டே ஸ்கூல் எடுக்கல, ஏன் எடுக்கல, யாருக்குமே பிடிக்கல, யாருக்கு பிடிக்கல, யாருக்குமே பிடிக்கல, எல்லாருமா இல்லை ஒரு சில இருக்கு, யார் அவங்க சொல்ல மாட்டோம், உடனே நம்ம பின் வாங்கிடுவோம். வேண்டாம் பாஸ்டர், என்ன லீடர் வைக்காதீங்க பாஸ்டர், என்ன லீடர் வைக்கிறனால தான் 4 பேர் வரமாட்டேக்காங்க பாஸ்டர், என்ன விட்டுருங்க பாஸ்டர். அதுவும் ஒரு ஆவி, அது தாழ்மையா பெருமையான்னு சொல்ல முடியாது, ரொம்ப விட்டு கொடுக்கிற மனப்பான்மையான்னு சொல்ல முடியாது. இல்ல பெரிய மனம், நம்முடைய சத்துரு பிசாசு. முகாந்திரம் இல்லாமல் அவர்கள் நம்மை பகைப்பதற்கு காரணம் சத்துரு பிசாசு. நம்மை தலைவனாக்கினது நிமித்தம் அவர்கள் நமக்கு சத்துருக்களாய் மாறுகிறார்கள், அதற்கு காரணம் பிசாசு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவது. சற்று ஆழமான காரியங்கள், ஆனால் உங்களுக்கு ஆசீர்வாதமாக கண்டிப்பாய் கர்த்தர் மாற்றுவார். மூன்றாவது, மத்தேயு 10:25, மனுஷர் நித்திரை பண்ணுகையில் அவனுடைய சத்துரு வந்து கோதுமைக்குள் களைகளை விதைத்து விட்டு போவான். அந்த மனிதன் நித்திரை பண்ணும்போது அவனுடைய சத்துரு வந்து கோதுமைக்குள்
களைகளை விதைத்து விட்டு போவார். இப்போ முதலாவது முகாந்திரம் இல்லாமல் பயக்கிறவர்கள் சத்துரு. ரெண்டாவது நமக்கு ஒரு மேன்மை கிடைக்கிறதுனாலே நம்மை பகைக்கிறவர்கள் சத்துரு. மூன்றாவது நம்முடைய ஆசீர்வாதமான வாழ்க்கைக்குள்ளே வந்து களைகளை விதைத்து விட்டு போவார். வந்து களைகளை விதைத்து விட்டு போவார். நல்ல ஒரு குடும்ப வாழ்க்கை இருக்கும். அங்க ஒரு ஆள் வருவார், வந்து பேசும்போதே சில களைகளை இல்ல ஒரு பிசினஸ் நல்ல பிசினஸ் போயிட்டு ஏதோ ஒரு வருமானம் தேவை சந்திக்கப்படுது, சந்தோஷம் சமாதானம் கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தந்துகிட்டு இருக்கு. இப்ப ஒரு பிசாசு வரும், வந்து களை விதைப்போம், இதை செய்யப்பா, இந்த டெண்டர் வாங்கு, ஒரு டெண்டர்ல நீ எப்படியும் ஒரு 100 சி பாத்திரலாம்ப்பா, 100 கோடி பாத்திரலாம் அந்த டெண்டர் எடு சொல்லுவான் பிசாஸ். ஒரு களை விதைப்போம், இல்லப்பா அதெல்லாம் நமக்கு வேண்டாம்ப்பா, ஆழ காலெல்லாம் வைக்க முடியாதுப்பா, அகல காலெல்லாம் வைக்க முடியாதுப்பா, வேணாம்ப்பா. என்னடா பச்சை சும்மா உட்காந்து உட்காந்து இந்த 1000 ரூபாய் சம்பாதிச்சுட்டு உட்காந்துக்கிட்டு இருக்க, இறங்கு இதுல, தைரியமா போடு, நான் பாத்துக்கிறேன், எனக்கு அவர் தெரியும், நான் போய் சொல்றேன், ஒண்ணும் செய்யண்டா, இந்த டெண்டர் ஃபார்ம்ல கையெழுத்து போட்டியா போதும்மா. நமக்கு அது பிசாசுன்னு தெரியாது, அந்த மனுஷன் அவனுக்குள்ள இருக்கிற ஆவி, அவனுக்குள்ள இருக்கிற ஆவி ஒரு விதைய விதைக்கும். நான் போய் பேசுறேன், அந்த அவர் பியை தெரியும், எனக்கு மினிஸ்டருடைய பி, அவர் எப்படியும் செய்திருவாரு, நான் உனக்கு செய்யாமலப்பா, இல்லப்பா அதெல்லாம் பிரச்சனையா இருப்பா, எல்லாம் உனக்கு செய்யாமல, நீ ஒரு பைத்தியக்க கையெழுத்து போடு போதும்பா, இவன் கையெழுத்து போட்டு எல்லாம் பேசிட்டேன். அவர் ஒன்று நேரில் வர சொன்னது, ஐயே நான் நேரில் சும்மா நேரில் வா போதும், எல்லாம் பேசிட்டேன், 8ஆம் தேதி போவோம் நேரில், யாராவது 8ஆம் தேதிக்கு போய் ஃபிக்ஸ் பண்ணீங்கன்னா தெரிஞ்சிட்டு சொல்றேன்னு சொல்லிடுறீங்க, 8ஆம் தேதி போய் பார்த்துரலாம் சொல்லுவான். நீ வரப்படும் போது சொல்லுவான், போறோம், எல்லாம் அப்பாயின்மெண்ட்லாம் பிக்ஸ் ஆயிடுச்சு, கார் இருந்துருக்கும், இப்பா வரும்போது ஒரு 50,000 ரூபாய் ஒரு 2 லட்சம் எடுத்துட்டு வந்து, ஐயா லஞ்சாமா, என்ன 100 கோடின்னா 2 லட்சம் சும்மாவே, வேண்டாம்ப்பா நான் வரலப்பா, நான் லஞ்சம்லாம் கொடுக்க மாட்டேன்ப்பா. அல்ல தப்பே இல்லை, இது லஞ்சம் நீ நினைக்காத, நீ நினைக்கதான் தப்பு, சும்மா ஒரு கிஃப்ட், அது லஞ்சம் ஏன் நினைக்க. நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய பயணத்திலே, நம்முடைய தொழிலிலே நம்மை அறியாமலும் விதைகளை களைகளை விதைப்பார்கள். அவர் எப்படியா இருக்கிறது, தாலியை வித்து அதை வித்து இதை வித்து 50 லட்சம் எடுத்துட்டு போகும். அவர் இந்த ஹோட்டலுக்கு வர சொல்லியிருக்கேன், அங்கப்பா அவர் முதல்ல ஒன்னு, அவர் இந்த பிராண்டி இந்த விஸ்கி தான் குடிப்பார், ஜானி வாக்கர் வாங்கி வை, இதெல்லாம் செய்ய மாட்டேங்க, நீ அவர் தானே குடிக்க போற,
அவர் சொல்ல குடிங்கிற நீ கொஞ்சம் குடிங்க தம்பி. ஆமாண்டே அவரே குடிக்காரு, நீ பெரிய பக்திமான் மாதிரி காட்டாது, அப்புறம் அவர் கோபம் வரும், கொஞ்சம் குடிச்சிக்கோ. எப்படி களை வருது பாத்தீங்களா, எப்படி களை வருது பாத்தீங்களா. ஒரு தவறு செய்வதற்கு நம்மை தூண்டுகிற ஆலோசனைகள் வரும். அதான் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகணும். அவருக்குள்ள வேலைக்கு போறார், ஒரு டீச்சர் கல்யாணம் ஆகி ஒரு மாசம் ரெண்டு மாசம் ஆயிருக்கு, கூட வேலை பார்க்கிற டீச்சர் அன்பா கேட்க, எப்படி இருக்கு, நல்லா இருக்கு. என்ன மாமியார் எப்படி இருக்கு, ஐயோ மாமியார் எங்க அம்மாவோட நல்லா இருக்கு. நினைக்காத அப்படி ஒரு கலையை விதைப்பான், அது பிசாசு. அங்கதான் பிசாசினுடைய தந்திரத்தோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகணும். இல்லைங்க எங்க மாமியார் ரொம்ப நல்லவங்க, ஏமாந்துறாத, நீ பாவம் வெளுத்ததெல்லாம் பாலு நினைக்கிறவ, பிசாசு பேசும். இல்லைங்க ரொம்ப அன்பா இருக்க, ஏதோ காரணம் வச்சுக்கிட்டு இருக்கா, நீ ஜாக்கிரதையாரு, சீக்கிரத்துல சீக்கிரத்துல எப்படியாவது புருஷனை பிச்சுட்டு வந்துரு, பிசாசு பேசும், பிசாசு பேசும். மாமியார்ட்டையும் பேசும், மருமகட்டையும் பேசும், இங்க கேட்டு அங்க சொல்லும், அங்க கேட்டு இங்க சொல்லும். பிரியமான செல்லவன பாத்தீங்கன்னா அந்த பிசாசு வெள்ள உடுத்திக்கிட்டு கூட இருக்கும். பிசாசுன்னா கருப்பு ட்ரெஸ் தான் போடும் அப்படின்னு நினைச்சிடாதீங்க. பிசாசு வந்து சொல்லும், உங்களை அன்பு நேசிக்கும், பிசாசு தான் நம்மளை நேசிக்க, அதனால தான் நம்மளை கெடுக்குது. அந்த டீச்சர் தான் பிசாசா இருப்பா. நம்முடைய வாழ்க்கையில களைகளை விதைக்கிற பிசாசு. 39வது வசனத்தில் இயேசு சொல்லுவாரு, அந்த களையை விதைக்கிற சத்துரு பிசாசு. அந்த களையை விதைக்கிற சத்துரு பிசாசு. புருஷனையும் மனைவியும் பிரிச்சிருவாங்க. நல்ல மனைவி கஷ்டப்பட்டு அன்பா டிஃபன் செய்து கொடுத்திருப்பான், சாப்பிட திறப்பான், பக்கத்து சொல்லதே பார்த்து சாப்பிடுறா, என்ன போட்டிருக்காளோ தெரியலடா அம்மா, ரொம்ப டேஸ்டா இருக்கு. ஆமாங்க, அதாவது பாய்சன் போட்டா டேஸ்டா தான் இருக்கு, பார்த்து சாப்பிடு. இன்னைக்கு மடியில் இருக்கிற மனைவியை நம்பாதுன்னு பைபிள்லயே சொல்லி இருக்கடா, நல்ல சோமணி சாப்பிடுறா, அது ஒரு பிசாசு அங்க உட்கார்ந்துருக்கும். பேய்மான ஒருத்தங்க உட்கார்ந்துருப்பான், ஒரு சைத்தான் குட்டி அங்க உட்கார்ந்துருக்கும், ஒரு விரியன் பாம்பு அங்க உட்கார்ந்துருக்கும். பைபிள்ல இருந்து கோட் பண்ணும் அந்த பிசாஸ். உன் மடியில படுக்கிற மனைவியை நம்பாதன்னு சொல்லியிருக்கு, எதுக்கும் நல்லா சோமணி சாப்பிட, எவன் என்னத்தை போட்டான்னு எவனுக்கு தெரியும். இல்ல அவன் ரொம்ப நல்ல பிள்ளை. இதே பைபிள்ல சொல்லியிருக்கடா, வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைகள்னு சொல்லியிருக்கடா, உள்ள என்ன இருக்குன்னு நமக்கு தெரியாதுடா, பொம்பளைங்களை புரிஞ்சுக்க முடியாது, சாக்கிறது நம்பாதடா எல்லாத்தையும். இதுக்கு ஆலோசனை சொல்லுன்னு சொல்லி பாதாளத்திலிருந்து ஒரு ஆவி வந்திருக்கும். எதுக்கு, கணவன் மனைவிக்கு இடையில களை விதைப்பதற்கு. நிறைய பேர் இருக்காங்கல்ல, நிறைய பேர் இருக்காங்கன்னா இங்க இருக்காங்கன்னு சொல்லல, இங்க இருந்தாலும் ஜாக்கிரதையா இருங்க. அப்படியா, ஆமா, அப்படி ஆரம்பிக்கும் சில பிசாசுங்க. நான் தைரியமா பேசுறேன், நான் விசாசத்தை நான் திட்டுறேன், ஜாக்கிரதையா இருங்க. இப்போ அந்த ஸ்பிரிட்டை எதிர்த்து பழகணும், அந்த ஆள், அந்த ஆள் உண்மையாவே உங்களுக்கு ஆலோசனை சொல்றாரு. ஏதோ ஜோமணி சாப்பிடணும்னா தப்பா, யாரையும் நம்பக்கூடாது, ஜாக்கிரதையா இருக்கு, நாசியில் சுவாசம் உள்ள மனுஷனை நம்பாதேன்னு சொன்னா தப்பா. எந்த புத்துல எந்த பாம்பு இருக்குன்னு தெரியலேன்னு சொன்னா தப்பா, தப்பு இல்ல. ஆனா அதுக்குள்ள இருக்கிற ஸ்பிரிட், களை விதைக்கிற ஸ்பிரிட். நம்முடைய சத்துருக்களை ஐடென்டிஃபை பண்ணுங்க. ஏன்னா இயேசு சுவிசேஷத்திலிருந்து மாத்திரம் உங்களுக்கு காட்டித்தார். அப்ப நமக்கு சத்துருக்கள் யார், பிரியமானவர்களே, நான் டைம் பார்க்காம போயிட்டு இருக்கிறேன், முடிச்சிருக்கேன். நம்முடைய சத்துருக்கள் யார், முகாந்திரம் இல்லாமல் பகைக்கிறவர்கள். நம்முடைய சத்துருக்கள் யார், நம்முடைய மேன்மையை விரும்பாதவர்கள்.
நம்முடைய சத்துருக்கள் யார்? நம்முடைய வாழ்க்கையில களைகளை கொண்டு வந்து விதைக்கிறவர்கள். குறிப்பை சொல்லி முடிக்கிறேன். நான்காவதாக பிரியமானவர்களே, லூக்கா 10:19 இயேசு சொல்றார், இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் விதிக்கவும் சத்துருவினுடைய சர்வ வல்லமையையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது. இங்க சத்துரியார் தேளை போல பாம்பை போல நம்மை வேதனைப்படுத்துகிறவர்கள். எதையாவது சொல்லி 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 நம்ம குத்தி கொதறி, சில கணவன் அப்படி இருப்பாங்க, சில மனைவி அப்படி இருப்பாங்க, சில பிள்ளைகள் அப்படி இருப்பாங்க. பெத்த பிள்ளைகள் நம்ம வேதனை 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 பிள்ளைகளால கண்ணீர் வடிக்கிற பெற்றோர், பிரியமானவர்களை கேட்டு கேட்டு எங்களுக்கு முடிய மாட்டேங்க. ஆண்டவரே ஒரு விடுதலையை காட்ட மாட்டீரா, ஒரு விடுதலையை காட்ட மாட்டீரா, நாங்கள் அழுதுகிட்டு இருக்கிறோம். கண்ணீரால தங்களுடைய படுக்கையை நினைக்கிறார். வேதனை 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 பா வேதனை, சாப்பாடுலாம் கண்ணீர் தான். சத்துர் என்ன செய்யறான்? இது பிள்ளை நமக்கு விரோதி, கணவன் விரோதி, மனைவி விரோதி என்றெல்லாம் இல்ல, நம்மை வேதனைப்படுத்துகிற சத்துர், தேழு போல கொட்டுகிற, பாம்பை போல தீண்டுகிற, எதையோ சொல்லி 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 நம்மை வேதனைப்படுத்துகிற சத்துர். பிரியமானவர்களை குறிப்பை சொல்லி ஜெபத்தை கடந்து போவோம். 5வது லூக்கா 19:43-44, உன்னை சந்திக்கும் காலத்தை நீ அறியாமற் போனபடியால் உன் சத்துருக்கள் உன்னை சூழ மதில் போட்டு உன்னை வளைந்து கொண்டு எப்பக்கத்திலும் உன்னை நெருக்கி உன்னையும் உன்னில் உள்ள பிள்ளைகளையும் தரையாக்கி போட்டு உன்னிடத்தில் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடி செய்யும் நாட்கள் உனக்கு வரும் என்றான். எல்லா வசனத்திலேயும் வெவ்வேறு சூழ்நிலைகள் இவைகள் சொல்லப்பட்டிருந்தாலும் அந்த சத்துருவை நீங்கள் அடையாளம் கண்டுகொள்ளும்படியாக சொல்லுகிறேன். 5வது முகாந்திரம் இல்லாமல் பகைத்தார்கள், உங்க மேன்மையை உங்களுக்கு வருகிற மேன்மை நிமித்தம் பகைத்தார்கள். பிரியமானவர்களை, இங்கே நாம் யாரை சத்துருக்கள் என்று பார்க்கிறோம்? உங்களை அழிக்க துடிப்பார்கள். ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடி எப்படியாவது உங்க பிசினஸ் அழிச்சிடணும், எப்படியாவது உங்க குடும்பத்தை அழிச்சிடணும், உங்களையும் உங்க பிள்ளைகளையும் அழிச்சிடணும், உங்களை நெருக்கி எப்படியாவது நாசமா போகணும், உங்களை அழிக்க துடிப்பார் உங்க சத்து இருக்கு. உங்க வாழ்வை விரும்புகிறவர்கள் அல்ல, உங்களை அழிவை விரும்புகிறவர். அது எது? அது பிசாசு. திருடம் திருடவும் கொல்லவும் அழிக்க வருகிறான் என்றே வேற ஒன்றுக்கும் வரல. சில மனுஷர் மூலமாக அவன் கிரியை செய்வான், உங்களை அழிக்க, உங்கள் பிள்ளைகளை அழிக்க, வாழ்வை அழிக்க எப்படியாவது முயற்சி செய்வான். பிரியமானவர்களே, இப்படிதான் தாவீதுக்கு சூழ்நிலைகள் வந்தன, பல சத்துருக்கள். அந்த சூழ்நிலையை தாவீது சொல்லுகிறான், என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி. இந்த கர்த்தர் கொடுக்கிற இந்த ஒரு வாக்கு தத்துவத்தை ஆழமாய் பிடித்துக் கொள்ளுங்கள். இந்த மாதம் முழுவதும் தியானியுங்கள். இந்த மாதத்திற்காக மாத்திரமல்ல, ஜீவிய காலம் முழுவதும் அதை ஆழமாய் உள்ளத்திலே பதித்துக் கொள்ளுங்கள். ஒருவேளை இவர்களை உங்களுக்கு சத்துருக்களாக நினைக்காதீர்கள். அந்த ஆவியை, அந்த பிசாசின் தந்திரத்தை எதிர்த்து நில்லுங்கள். என் வாழ்க்கையில களை விதைக்கிறான், முகாந்திரம் இல்லாமல் பகைக்கிறான், என்னை அழிக்க தொடைக்கிறான். எல்லாம் என்னுடைய சத்துருக்களுடைய கிரியை. ஆண்டவரே, நீர் என்னை ஆசீர்வதிப்பீர், நீர் என் சத்துருக்களுக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி. கண்டிப்பாக கர்த்தர் உங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக உங்கள் தலையை உயர்த்துவார். உங்களை பகைக்கிற யாவரும் வெட்கப்பட்டு போவார். நான் உங்களுக்காக ஜெபிக்க. பிரியமானவர்களே, ஒரு விதத்தில் இல்லாவிட்டால் இன்னொரு விதத்திலே சத்துருக்கள் உங்களை நெருக்கி கொண்டிருக்கலாம். தேளை போல பாம்பை போல உங்களை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கலாம். நிம்மதியா இருக்க முடியாது. தேள் கொட்டுறது போல கொட்டுறோம், பாம்பு தீண்டுறது போல தீண்டுறோம். வேதனை 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 வேதனை, கணவனாலே மனைவியாலே பிள்ளைகளாலே மருமக்கள் மாறால வேதனை தாங்க முடியல. இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற வாக்கு தத்துவம், உங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக கர்த்தர் உங்களுக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துவார். கர்த்தர் உங்களை கைவிடவே மாட்டார். நம்முடைய போராட்டம் மாம்சத்தோடு ரத்தத்தோடு அல்ல,
அந்த காலத்தில் கிரியை செய்கிற பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு ஒரு நிமிடம் எளிமை நிற்பமா. கர்த்தருடைய முகத்தை நோக்கி பாருங்க. கர்த்தருடைய முகத்தை நோக்கி பாருங்க. உங்களுக்காக ஜெபிப்பதற்காக நான் கேட்கிறேன். உண்மையாக இப்படிப்பட்ட சில போராட்டங்களுடைய முகாந்திரமா இல்லாம பகைக்கிறாங்க, தேள் போல கொட்டிக்கிட்டு இருக்கிறாங்க, என்னை அழிக்க துடிக்கிறாங்க.